ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சிட்ருக்கக்கூடியவங்க நடிகை வனிதா விஜயகுமார். அவங்களோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையுமே பிரச்சனைகள் மட்டும்தான் இவங்களை சுற்றி இருக்கு. இவங்க கணவர்கள் கூட பிரச்சனை பண்ணி விவாகரத்து பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஆகாஷ் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் செஞ்சு விவாகரத்து பண்ணிட்டாங்க. இரண்டாவதாக ஆனந்த் ஜெயராஜன் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் செஞ்சு அவரையும் விவாகரத்து செஞ்சிட்டாங்க. இப்போ மூன்றாவதாக பீட்டர் பால் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் செஞ்சு அவர் கூடையும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. வனிதாவுக்கு அப்புறம் எத்தனை கணவர் தான் வேணும், அவங்களுக்கு யார் தான் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டு வந்துட்டுருக்கேன். வனிதா இந்த மாதிரி கணவர்கள் கூட பிரச்சனை பண்ணி பிரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் குடும்பத்து கூட எதுக்காக பிரிஞ்சாங்க அப்படின்னு பல நபருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகை வனிதா விஜயகுமார் சமீபத்தில் அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. வனிதாவுக்கு ரொம்பவே பிடித்த நபர்கள்னால் அது வனிதாவோட தந்தை விஜயகுமார் மற்றும் தாயார் மஞ்சுளா மட்டும்தான். இவங்க ரெண்டு பேர் தான் வனிதாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், மற்றும் சகோதரிகளும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் குடும்பத்து கூட வனிதா பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு வந்துட்டாங்க. சமீப வனிதா கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கை தான். என்னோட தந்தை விஜயகுமார் அவர்கள் முதல் திருமணம் செஞ்சிருந்தாரு. முத்துக்கண்ணு அப்படின்ற ஒரு பெண்ணை தான் திருமணம் செஞ்சிருந்தாரு. அந்த தம்பதிகள் தான் இரண்டு பெண் குழந்தைகளும், அருண் விஜய் மூன்றாவதா ஆண் குழந்தையா பிறந்தான். கொஞ்ச நாள் முதல் மனைவி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த இவர் திரைப்படங்கள்ல நடிக்கும் போது மஞ்சுளாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க பிறந்தோம். என்னோட சகோதரிகள் நான் எல்லா பேருமே சந்தோஷமா தான் இருந்து வந்தோம். முதல் மனைவியும் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விஜயகுமாருக்கு அனுமதி கொடுத்தாங்க. எல்லாரோட அனுமதியின் பேர்ல தான் திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம். ஆனா கடைசியில தான் என்னோட தாயாருக்கும் முதல் மனைவிக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பிச்சுது. என்னோட தந்தை திரைப்படங்கள்ல ஒரு முன்னணி நடிகரா இருக்க வரையுமே நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுது. அதனால வேறு தொழில செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அமெரிக்காவில போய் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சோம். என்னோட தாயும் நாங்களும் தான் அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வந்தோம். அதன் மூலமா திரும்பவும் சொத்துக்கள் சேர ஆரம்பிச்சது. ஆனா என்னோட தந்தையோ அந்த சொத்துக்களை ஃபுல்லாமே முதல் மனைவி பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இதனால தான் என்னோட தாயாருக்கும் முதல் மனைவிக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பிச்சது. கடைசியா சண்டை போட்டுட்டு ரெண்டு குடும்பமும் தனித்தனியா போயிட்டோம். ஆனா என்னோட தந்தை விஜயகுமார் முதல் மனைவி மேலதான் ரொம்ப பாசமா இருந்தது. அவங்களோட குழந்தைகளுக்கு தான் அதிகமான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாரு. தொடர்ந்து சண்டைகள் அதிகமாக சொத்துக்களை இனிமேல் முதல் மனைவிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு என்னோட அம்மா சொல்லிட்டாங்க. நாங்களும் விவரம் தெரிஞ்சு சினிமாவில் நடிக்கிற வயசு வந்ததுக்கு அப்புறமா எங்களோட தந்தை கூட சண்டை போட ஆரம்பிச்சோம். முக்கியமா நான் தான் அதிகமா சண்டை போட்டேன். சொத்துக்களை முதல் மனைவிக்கு கொடுக்க கூடாது, எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொத்து ரீதியா சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட தந்தைக்கும் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு வனிதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு முதல் திருமணம் நடக்கிற வரையுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா முதல் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாவே ஆரம்பிச்சுது. என்னோட குடும்பத்தை விட்டே நான் பிரிஞ்சு வந்துட்டேன். என்னோட தாயாரும் என் மேல கோபம் கொண்டாங்க. தாயாருக்கு ஆதரவா தான் பேசினேன். ஆனா என்னோட தாய்க்கு தந்தையை எதிர்த்து பேசுறது சுத்தமா பிடிக்கல. அதனால தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்து வந்தேன். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அதிகமான பிரச்சனைகள். என்னோட கணவர்கள் யாருமே எனக்கு செட் ஆகுற மாதிரி இல்லை. ஒவ்வொரு கணவர்கிட்ட இருந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள். அதனால தான் அவரை விவாகரத்து செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பீட்டர் பாலை விவாகரத்து செஞ்சதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா பீட்டர் பால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். அதிகமாக குடிக்கிறதுனால எனக்கும் அவருக்கும் தகராறு ஏற்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு வனிதாவே சொல்லியிருந்தாங்க. இப்போ பீட்டரும் வனிதாவும் திரும்ப ஒன்று சேருவாங்களா அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.